வணக்கம் மாணவர்களே, செய்முறை வடிவியலில் இன்றைக்கி நம்ம தொடுகோடு வரைதல் பார்க்க போகிறோம். பயிற்சி 4.4 11வது கணக்கு. பிஐ மையமாக கொண்ட 3.4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திற்கு ஆர் என்ற புள்ளியில் தொடுகோடு வரையன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தீர்வில் முதல்ல கொடுக்கப்பட்ட ஆரம் 3.4 சென்டிமீட்டர் அப்படி எடுத்து எழுதிடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம உதவி படம் வரைய போகிறோம். இந்த உதவி படம் எப்படி வரைய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டம், அந்த வட்டத்தின் மையப்புள்ளி பி, ஆரம் 3.4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சி வட்டத்தில் ஆர் என்ற புள்ளியை குறிக்க சொல்லியிருக்காங்க. இந்த குறிச்சிருக்கு தொடுகோடு வரைய சொல்லியிருக்காங்க. இந்த ஆரின் வழியாக தொடுகோடும் வரைஞ்சாச்சு. அதுக்கு பேர் டி டேஷ். இதுதான் உதவி படம், சரிங்களா? ரைட். இப்போ இந்த உதவி படத்தை பார்த்தே நம்ம மெயின் படம் வரைய போகிறோம். எப்படின்னு பாருங்கள். முதல்ல 3.4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 3.4 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு வட்டம் வரைங்க, சரிங்களா? ரைட். ஒரு வட்டம் வரைஞ்சதுக்கப்புறம் மையப்புள்ளி பின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பியை மையமாக கொண்டுன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மையப்புள்ளி பி, சரிங்களா? இப்போது ஆரம் 3.4 சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் ஸ்கேலை வச்சு ஒரு ஆரம் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு 3.4 சென்டிமீட்டர்னு எழுதிடுங்க, சரிங்களா? அடுத்து வட்டத்திற்கு ஆர் என்ற புள்ளின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வட்ட பரிதியில் இந்த வட்டத்தில் ஏதேனும் ஒரு இடத்துல ஆர் என்ற புள்ளியை குறிக்கணும். நான் இந்த ஆரத்தின் மீது புள்ளியை குறிச்சிருந்தேன், சரிங்களா? இந்த வட்டமும் ஆரமும் சந்திக்கிற இந்த இடத்துல நான் புள்ளியை குறித்து அதுக்கு ஆறுன்னு பேர் வச்சிடுறேன், சரிங்களா? இப்போது பியை மையமாக கொண்டு ஒரு வட்டம் வரைஞ்சோம். இப்போ ஆரை மையமாக கொண்டு ஒரு அரை வட்டம் வரையணும். இப்போ கூர்மையான முனையை ஆறில் வச்சுட்டு ஒரு அரை வட்டம் வரைஞ்சிருங்க, சரிங்களா? இப்போ இந்த அளவை மாற்றவே கூடாது. இந்த கவராயத்தினுடைய அளவை மாற்றாமல் நீங்கள் அதே அளவு வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிஆருங்கிற ஆரமும் இந்த அரை வட்டமும் சந்தித்த இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பாயிண்ட், இந்த பாயிண்டில் கூர்மையான முனையை வச்சுக்கிட்டு நம்ம வரைஞ்ச இந்த அரை வட்டத்தின் மீது ஒரு வில்லு வரைங்க, சரிங்களா? அந்த அரை வட்டத்தின் மீது ஒரு வில்லு வரைங்க. நம்ம இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இந்த கவராயத்தின் அளவை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, சரிங்களா? அந்த அளவு மாறாமல் மறுபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே இப்போ ஒரு வில்லு வரைஞ்சிங்க இல்லையா, அந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்டில் வில்லு வரைஞ்ச இடத்துலையே வச்சுக்கோங்க. வில்லு வரைஞ்ச இடத்துல வில்லு வெட்டின இடத்துலையே வச்சுட்டு நீங்கள் மறு ஒரு வில்லு வரைங்க, சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ரெண்டு வில்லு வெட்டியாச்சு. முதல் வில்லு மேலே வச்சுக்கோங்க. கவராயத்தின் கூர்மையான முனையை முதல் வில்லு மேலே வச்சுட்டு மேலே ஒரு வில்லு வரைங்க, சரிங்களா? இப்போது இரண்டாவது வில்லு மேலே வச்சுட்டுக்கோங்க. கரெக்டாக மேல் நோக்கி மறுபடியும் வெட்டின இடத்துல இன்னொரு வில்லு வெட்டிடுங்க, சரிங்களா? ரைட். இப்போது ஸ்கேலோட உதவியோட நம்ம வரைஞ்ச அந்த வில்லும் இந்த சந்திச்சிருக்கலையே, இந்த வில்லுடைய இடமும் இப்போ நம்ம வரைஞ்ச இந்த வில்லும் இந்த பாயிண்ட் ஆறு இருக்குல்ல, கரெக்டாக ஸ்கேலை வச்சு நீங்கள் அப்படியே ஒரு கோடு வரைஞ்சிருங்க, சரிங்களா? இது டி, இது டி டேஷ், சரிங்களா? இதுவே நமக்கு தேவையான தொடுகோடு ஆகும், சரிங்களா? தேவையான தொடுகோடு டி டேஷ் ஆகும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.